சாம்சங்கோட கேலக்ஸி நோட் 20 சீரீஸில் மொத்தமாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க போகுது. கேலக்ஸி நோட் 20 நோட் 20 அல்ட்ராவும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சாம்சங்கோட கேலக்ஸி நோட் 20 சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இந்த தடவை சாம்சங் நோட் 20க்கும் நோட் 20 அல்ட்ராவுக்கும் டிசைன்லேயே பெரிய வித்தியாசங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. நோட் 20ல ஒரு 6.7 இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டைனமிக் கேமரா டிஸ்பிளே இருக்கும். ஆனால் நோட் 20 அல்ட்ராவில் ஒரு 6.9 இன்சஸ் குவாட் ஹெச்டி ப்ளஸ் டைனமிக் கேமரா டிஸ்பிளே இருக்கும். நோட் 20ல இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது, எந்த கர்வும் இருக்க போகிறது கிடையாது. இது சாம்சங் ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தமான செய்தி தான். ஆனால் நோட் 20 அல்ட்ராவை பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அந்த சூப்பரான கர்வ் டிஸ்பிளேயோட வருது. ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலேயே கொரில்லா கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷனோட வரப்போகிற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த சாம்சங் நோட் 20யும் நோட் 20 அல்ட்ராவும் தான். நோட் 20யை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வருத்தமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சாதாரணமான 60Hz ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. அதே இது சாம்சங் நோட் 20 அல்ட்ராவை பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. இந்த நோட் 20யையும் நோட் 20 அல்ட்ராவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற இன்னொரு பெரிய டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. சாம்சங் நோட் 20ல ஒரு பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான் இருக்க போகுது. நோட் 20 அல்ட்ராவில் ப்ரீமியமான கிளாஸ் அண்ட் மெட்டல் பில்ட் குவாலிட்டி இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் 15,000 ரூபாய்க்கு வர ஸ்மார்ட் ஃபோனே கிளாஸ் பில்டோடு தான் வருது. இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருந்துக்கிட்டு சாம்சங் இந்த மாதிரி ப்ரீமியமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பில்ட் குவாலிட்டியில் கை வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சாம்சங் நோட் சீரீஸ்னாலே கண்டிப்பாக அந்த எஸ் பென் இருக்கும். போன வருஷம் வரைக்கும் லான்ச் ஆன எல்லா நோட் சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே இந்த எஸ் பென் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் சைடில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நோட் 20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் சைடில் அதை மாற்றிருக்காங்க. சாம்சங் நோட் 20ல பார்த்தீங்கன்னா 8GB ரேம் எக்யூப் பண்ணியிருக்காங்க. நோட் 20 அல்ட்ரா 12GB ஆஃப் ரேமோட வரும். இதோட கன்ஃபார்ம்டு பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் நமக்கு தெரியல. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் 20ல ஒரு 4300mAh பேட்டரியும் நோட் 20 அல்ட்ராவில் ஒரு 4500mAh பேட்டரியும் தான் இருக்கும். சாம்சங் நோட் 20 சீரீஸோட ஹார்ட்டில் இருக்க போகிறது எக்ஸினாஸ் 990 சிப்செட் தான். இது S20 சீரீஸில் இருந்த அதே சிப்செட் தான். ஆனால் அமெரிக்கா, கொரியா, சைனா மாதிரியான நாடுகளில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குவால்கோமோட ஸ்னாப் டிராகன் 865+ சிப்செட் இருக்க போகுது. இந்த ஸ்னாப் டிராகன் சிப்செட்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இந்தியா, யூரோப் மாதிரியான நாடுகளில் வர்ற இந்த எக்ஸினோஸ் 990 சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க சிப்செட்டுன்னு பச்சையாகவே சொல்லிடலாம். நோட் 20, நோட் 20 அல்ட்ரா ரெண்டுலேயுமே குவாட் கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. நோட் 20யோட மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 12MP சோனி சென்சார் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நோட் 20 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 108MP சாம்சங் சென்சார் இருக்கும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 8K உங்களால் சினிமேட்டிக் 24 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ரெகுலரான நோட் 10 பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ஸில் வருது, ஒயிட், கிரே அண்ட் ப்ரான்ஸ். அதே இது நோட் 20 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா அதுவும் 3 கலர்ஸில் தான் வருது, ஒயிட், பிளாக் அண்ட் மிஸ்டிக் ப்ரான்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி லான்ச் ஆனாலும் எப்போ சேல்ஸுக்கு வருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அண்ட் உங்களுக்கு பெட் அனிமல்ஸ், டாக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.